हेलो व्यूवर्स वनकंग मेरकुरी तमिल वर्ल्ड चैनल के उंगले अन्पुडन वरवेर्किरोम। नाम इन्नैक्कु इंद वीडियो एन्ना पाक्क पोरोंगना, टेबल फैन वंदु रिपेयर आयिडुच्चु, कोंजम कूडी ओडुरदे इल्ल। स्विच ऑन पण्णा फर्स्ट सेकंड थर्ड एंद स्पीडलुमे पोट्टालुम एंद रियाक्शनुमे इल्ल फैनल। अदु एन्ना कंप्लेंट आयिरुक्कुन्नु पाक्कलाम। इप्पो पाथींगना अंद साफ्ट पाथींगनालु नल्ला फ्रीया सुत्तुदु। इप्पडी पाथींगना एन्ना कंप्लेंट आयिरुक्कुन्नु तेरियल। இது எப்படி நாம் ஈஸியாக ரெடி பண்ணலாம், ஒரு ரூபா கூட செலவில்லாத நாமளாக எப்படி சரி செய்யலாம்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சீரியல் டெஸ்டர் நம்ம வீட்டில் இருந்துன்னா சீரியல் டெஸ்டர் எடுத்துக்கங்க. ஈஸியாக சீரியல் டெஸ்டரில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டி மல்டிமீட்டர் இருந்தால் அதில் செக் பண்ணலாம். சீரியல் டெஸ்டர் நான் போட்டுக்கிறதுனால இந்த 100 வாட்ஸ் பல்ப் போட்டு சீரியலில் எடுத்துருக்கிறேன். சீரியல் டெஸ்டர் நிறைய பேர் தெரியாதவங்க நம்ம வீடியோ கீழே இருக்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஒயர் தான் காமன், ஃபேன்லேருந்து வர்றது சின்ன ஒயர் ப்ளூ கலரு காமன் ஒயரு. அந்த ப்ளூ கலர் ஒயரில் வச்சுட்டு மிச்ச மூணு ஒயர்லேயும் செக் பண்ணும்போது, ஒரு ப்ளூவில் வச்சுட்டு மிச்சம் எல்லாமே செக் பண்ணும்போது லைன் வருதுங்க. ப்ளூ கலரில் வச்சுட்டு செக் பண்ணும்போது வரல, மிச்சம் மூணு ஒயருக்கு லூப் இருக்கும்போது வருது, ஆனால் ப்ளூவில் வைக்கும்போது வரல. பார்த்தீங்களா, இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ப்ளூ கலர்லேருந்து உள்ளே நம்மளுக்கு சப்ளை போகலை, அதை காமன் ஒயர். தெரியுங்களா, காமன் மொத்தத்துக்குமே அதை காமன் ஒயரு. மூணு மூணு ஸ்பீடு கண்ட்ரோலுக்கு வர்றது. இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த ஃபேனை கழட்டிடலாம். கழட்டினா தான் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஃபேனை பிரிச்சிடலாம். ஒரு மூணு ஒரு நாலு போல்ட் நட் இருக்குது, அதை ஃபுல்லாக வந்து அந்த மோட்டரில் இருக்கிற நாலு போல்ட் நட்டையும் கழட்டி எடுத்துகிட்டு கழட்டி திருப்பி எடுத்துடுறீங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. ஏதோ ஒரு சைடு வந்து இப்படி திருப்பி உள்ளுட்டு இப்படி பண்ணிங்கன்னா அழுங்காப்பில் கலண்டு வந்துடும். பாருங்கள், இவ்வளோதான் வந்துடுச்சு. பார்த்தீங்களா, இவ்வளோதான் வந்துடுச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒயரை கிட்டால் எடுத்துடலாம். உள்ளேருந்து இந்த ஒயரை உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம கெப்பாசிட்டர் வேணால் கழட்டி விட்டுக்கலாம். இவ்வளோதாங்க பாருங்கள், கனெக்ஷனு மோட்டர்லேருந்து எடுத்தாச்சு. காயில் தனியாக கனெக்ஷன் அப்படியே விட்டு போட்டு அப்படியே அந்த கேப்னோடையும் வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு வந்து இப்போ அந்த நூல் போட்டு தச்சிருக்கிறாங்க வர அந்த நூலை வந்து ஒரு நாலு லைன் பிரித்து எடுத்துக்கலாம். அந்த கனெக்ஷன் இருக்கிற இடத்துல மொத்ததெல்லாம் விட்டுட்டு அந்த நாலு லைன் மட்டும் பிரித்து எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டு அதுக்கு மேலே டேப் போட்டு ஒட்டியிருக்கிறாங்க பாருங்கள், அந்த டேப்பை வந்து அதுங்க ஆப்பில் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் தூரத்துக்கு அந்த நம்ம பிரித்த அளவுக்கு மட்டும் டேப்பை ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஸ்லீவ் போட்டு பூரா கனெக்ஷனையும் கொண்டாந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க உள்ளே. நம்மளுக்கு ஸ்லீவ் போட்டுக்கிறதுனால எந்த ஒயரு என்னங்கிறது கரெக்டாக தெரியாது, எதில் ஜாயின் பண்ணிப்பாங்கன்னு. இதை வந்து ரொம்ப மைன்யூட்டாக பண்ணுவோம் நீங்கள் இந்த வேலையை வந்து. ப்ளூ கலர் ஒயர் போது பாருங்க, அது எந்த ஸ்லீவுக்குள்ளே போதோ அந்த ஸ்லீவை மட்டும் அழுங்காப்பில் இன்னொரு டைம் வந்து நூல் போட்டு கட்டியிருப்பாங்க. அந்த நூலை கட் பண்ணி விட்டு போட்டு திருப்பி அந்த ப்ளூ கலர் ஒயரில் வர்ற இதை வந்து வருதா இதாக வருது பாருங்கள். இப்படி பிரித்து எடுத்துக்கிறீங்க. ப்ளூ கலர் ஒயர் பாருங்க, அதில் வருது வர அதுக்கு உண்டான லைனை மட்டும் பிரித்து எடுத்துக்கிறோம். பிரித்தாச்சு, நூலை பிரித்தாச்சு பாருங்கள். இந்த லைன் தான் அது, மேலே பட்டையாக இருக்குது பாருங்கள், பெரிய ஸ்லீவ் போட்டுக்கிறாங்களோ அதுதான். கொஞ்சம் பார்த்திங்கன்னா கருப்பு மாதிரி ஆகிருக்குது. அந்த ஸ்லீவை வந்து அழுங்காப்பில் நம்ம காயில் டச் ஆகாது அழுங்காப்பில் எடுத்துக்கோணும் பாருங்கள். இந்த லைன் தான் எடுத்துகிட்டு இந்த ஸ்லீவை கரெக்டாக ஓப்பன் பண்ணணும். நீங்கள் வந்து மெதுவாக இழுக்கணும், இல்லாட்டி கனெக்ஷன் பூரா பிடுங்கிட்டு வந்துடும். அழுங்காப்பில் வச்சு இப்படி மெதுவாக இழுத்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டென்சர் இருக்குது. தெரியுதுங்களா, கண்டென்சர். அதுக்குள்ளே ஒரு ஸ்லீவ் போட்டு ஒரு கண்டென்சர் வச்சுருக்காங்க இதில். தெரியுதுங்களா, இதுதான் அந்த கண்டென்சர். இப்போ என்ன ஆயிருக்குன்னா அந்த ஃபேனில் இந்த கண்டென்சர் வழியாக தான் நம்மளுக்கு இந்த காமன் சப்ளை உள்ளே போய் போகுது. அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த கண்டென்சர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்லீவ் ரெண்டே இப்படி நீக்கி இழுத்து பிடிச்சிட்டு இந்த கண்டென்சரை வந்து அப்படி ஒரு முறுக்கு முறுக்கிடுங்க, டைரக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், டைரக்ட் பண்ணியாச்சு, முறிக்கியாச்சா. இப்போ நாம் திருப்பி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக டெஸ்ட் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஒயரை வச்சு சீரியல் டெஸ்டர் போட்டு பார்க்கலாம், கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சீரியல் போட்டாச்சு. சீரியல் டெஸ்டரில் ஒயர் எடுத்துட்டா அந்த ப்ளூ கலருக்கு ஒயரில் கொடுத்துட்டு மிச்சம் மூணுலேயே லைன் வருதான் செக் பண்ணலாம். வருதுங்க பாருங்க, ஸ்பார்க் ஆகுது. தெரியுதுங்களா, ஃபஸ்ட்டு வரல இப்போ வருது. பார்த்தீங்களா, ஸ்பார்க் ஆகுது. தெரியுதுங்களா வியூவர்ஸ், இப்போ
இப்போ வந்து ஆல்ரெடி காயில் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கண்டென்சர் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதை டைரக்ட் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் டைம் கேட்பீங்க அது எப்படி நீங்கள் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு. அதை டைரக்ட் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் டைரக்ட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு முறுக்கு முறுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு காயில் ரெடி ஆயிரு. இது தெரியாத நிறையா பேர் காயில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்து காயில் கட்டுவீங்க, இல்லாட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட அதாவது இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு வேலையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இதை முறுக்கி கொடுத்துட்டு உங்களுக்கு காயில் போயிடுச்சுன்னு சொல்லி புதுவாக காயிலுக்கு உண்டான அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க. மேலே வார்னிக்ஸ் மட்டும் தொடவி கொடுத்துட்டு புதுசு மாதிரி பண்ணி அந்த காயிலுக்கு உண்டான அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க நம்மக்கிட்ட. இதுதான் பார்த்திங்கன்னா ஈஸியான வேலை. திருப்பி வந்து அந்த சிலீவை நாம் அதே மாதிரி உள்ளே போட்டு விட்றலாம். கண்டென்சர் கட் பண்ணி விட்றதுனால விட்றலாம். முறுக்கி அப்படியே வச்சு கேபிள் டை வச்சு அழுங்காப்பில் நல்லா இறுக்கி விட்ருங்க. சின்ன கேபிள் டையாக வச்சு நல்லா அந்த மாதிரி வச்சு டைட்டாக இறுக்கி விட்டுறோம். கேபிள் டை வச்சு ஒவ்வொரு லைனுக்குமா உள்ளே வந்து ஹோல்ஸில் விட்டு இப்படி இறுக்கி கட் பண்ணி எடுத்துருங்க. அளவா நிறைய பேர் கேட்பீங்க, இது வந்து உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதனால தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். ரொம்ப தெளிவாக நீட்டாக பொறுமையாக எடுத்து இதை வேலை செய்யணும். செய்யும்போது தடா உடான்னு பிரிச்சிங்கன்னா உள்ளே வந்து ஆல்ரெடி வார்னிஷ் அடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த காயில் வைண்டிங்கோடு பிச்சுட்டு வந்துருக்கு கம்பியோடு. அதனால் வந்து ரொம்ப மெதுவாக பொறுமையாக இந்த காயில் வேலையை மட்டும் செய்யணும். புது காயிலாக இருந்தால் எந்த கம்ப்ளைண்ட் வராது. பழைய காயிலாகும் போது இந்த இதாகும். திருப்பி இப்போ என்ன பண்ணிக்கலாங்கன்னா இந்த காயில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த இதில் எண்ணெய் விட்டு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஆயில் விட்டே மாட்டி விட்டுறலாம். ஏன்னா நாங்கள் எங்கள் வட்டார வழக்கில் எண்ணெயின்னு தான் சொல்லுவாள். இந்த அதுக்கு ஒரு கமெண்டில் கீது போட்டுறாதீங்க எண்ணெய் விடுறதுங்களா அப்படின்னு. இதை வந்து ஆயில் விடுறோம், ஆயில் விட்டுக்கலாங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க. இந்த மாதிரி விஷயமெல்லாம் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சு இருக்கலாம், தெரியாதே இருக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனல் அடிக்கடி நிறையா போட்டிருக்கிறோம். தயவுசெய்து எல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா பாருங்கள். இவ்வளோதான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக, ஒரு ரூபா கூட செலவில்லாத ரெடி பண்ணுறது. நம்மளுக்கு அந்த ஒரிஜினல் காயில் எந்த காரணத்துக்கு கொண்டு கம்பெனியில் கட்டி கொடுத்த காயில் வந்து டேமேஜ் இல்லாத நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் எங்கே கொண்டு போய் கொடுத்தீங்கனாலும் ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுத்தாலும் அவங்க செக் பண்ணிவிட்டு காயில் தான் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. 100% காயில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சீரியல் டெஸ்ட்டில் மறுபடியும் போட்டு ஃபேனை ரன்னிங் பண்ணி காமிக்கிற பாருங்க, ஓடுதுங்களா? ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணு ஸ்பீட்லேயும் காமிக்கிற பாருங்க, ஓடுது பார்த்தீங்களா? இவ்வளோதாங்க ஒரு ஃபேனு மோட்டார் ஈஸியாக ரெடி பண்ணுறது. ஒரு ரூபா கூட செலவில்லாத காயிலை பிரித்து அருமையாக ரெடி பண்ணுறது இவ்வளோதாங்க. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.